hats incurred. வணக்கம். தமிழ் மொழி அமரத்தன்மை வாய்ந்தது அப்படின்னு மகாகவி பாரதி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார். அதாவது இரவாத புகழுடைய மொழி இதுன்னு. இந்த மொழி மாத்திரமல்ல, இந்த மொழியிலே வந்த இலக்கியங்களில் பற்பல இலக்கியங்கள், பண்டைய இலக்கியங்களை மாத்திரம் நான் சொல்லலை, அண்மை காலத்திலே எழுதப்பட்ட சிற்றிலக்கியங்கள், சிறுகதைகள், நெடுங்கதைகள், இவை கூட நீங்கள் ஒரு 40-50 வருஷம் முடிஞ்சு படித்தா கூட அப்போதான் எழுதப்பட்டது போல் புதுசாக நம்ம நினைவில் எப்போதுமே வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட அமரத்தன்மை வாய்ந்த படைப்புகள் பலவற்றை கொண்ட மொழி நம்முடைய மொழின்றது நமக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு இல்லையா, எவ்வளவு பெரிய பெருமை இல்லையா. திடீர்னு 1959 எழுதப்பட்ட ஒரு சிறுகதையை நான் இப்போ படித்தேன். எதனால் அந்த கதையை எடுத்தேன், ஏன் படித்தேன்னு எனக்கே தெரியல. அமரர் டி ஜானகிராமன் அவர்களினுடைய அக்ஷராபியாசம் அப்படின்ற கதை தான் அது. ரொம்ப சின்ன கதை, ஆனால் அதை படித்த உடனே மனசுக்குள்ளே அப்படி ஒரு நிறைவு இருந்தது. அந்த எழுத்தாற்றலா, என்றென்றும் வாழுகிற நம்முடைய கிராமங்களினுடைய அந்த கால வரலாறா, இல்லை அந்த கதாபாத்திரங்களா, என்ன காரணம்னு தெரியல, ஆனால் அவ்வளவு இனிமையாக இருந்தது அந்த கதையை பற்றிய நினைவுகள். சின்ன கவுண்டர்னு ஒரு படம் வந்ததில் விஜயகாந்த் சார் நடித்து பெரிய அளவில் வெற்றி பெற்ற படம. அந்த படத்தினுடைய முதல் காட்சி உங்களுக்கு, உங்களில் பல பேருக்கு ஞாபகம் இருக்கும். ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜு காரில் போயிட்டுருப்பார். அப்போ திடீர்னு வண்டி ஏதோ ரிப்பேர் ஆகிடுமோ, ஏதோ காரை அங்கே நிறுத்தியிருப்பார். ஒரு கிராமத்து பஞ்சாயத்து நடந்துட்டுருக்கும். அந்த பஞ்சாயத்தை வந்து அவர் பார்ப்பார். ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு லேண்டு விஷயமான பிரச்சனையை அவங்க தீர்த்து வச்சுருவாங்க. இதென்னா இவ்வளவு சீக்கிரமாக ஒரு பிரச்சனையை தீர்த்துட்டாங்க அப்படின்னு அந்த ஜட்ஜு ஆச்சரியப்படுவார். அப்போ அந்த ஜட்ஜுடைய டிரைவர் சொல்லுவார், இது மாத்திரம் நம்ம கோர்ட்டுக்கு வந்திருந்தால் ஒரு 50-60 வருஷம் நடந்திருக்காது கேஸு அப்படின்னு சொல்லுவார். இந்த காட்சியை வந்து நம்மளால் மறக்கவே முடியாது. இந்த கிராமத்து பஞ்சாயத்துகளும் சரி, அந்த இடத்துல சில பிரச்சனைகள் வருகிற போது பெரியவர்கள் யாரையாவது கூப்பிட்டு அதுக்கு தீர்வு சொல்ல சொல்லுவாங்க. அந்த பெரியவர்களினுடைய பேச்சுக்கு எல்லாருமே கட்டுப்படுவாங்க. இப்படித்தான் நம்ம வாழ்க்கை ஒரு காலத்தில் இருந்தது. நம்ம வீடுகளிலே கூட அண்ணன் தம்பிக்கு நடுவில், இல்லை மாமா மச்சானுக்கு நடுவில் பிரச்சனை வந்ததுன்னா அது கோர்ட்டு மட்டும்லாம் போகிறதுக்கு நம்ம அனுமதித்தே கிடையாது. அந்த வீட்டில் பெரிய தலைன்னு ஒன்று இருக்கும், இல்லை வயசான ஒரு அப்பத்தாவோ ஒரு பாட்டியோ இருப்பாங்க, அவங்க பேச்சுக்கு கட்டுப்பட்டு எல்லாருமே அந்த பிரச்சனையை முடிச்சுப்பாங்க. அப்படி இருந்ததுனால்தான் நம்முடைய குடும்பம் என்ற அமைப்பு இவ்வளவு காலங்கள் நீடித்து வந்தது இல்லையா. இன்றைக்கு அதையெல்லாம் முழுவதுமாக இழந்துவிட்ட ஒரு சூழலில் எதிர்காலம் எப்படி இருக்குமோன்ற ஒரு சின்ன பயம் கூட நமக்குள்ளே இருக்குது. இந்த கதையை படித்த போது என் மனத்துக்குள்ளே எழுந்த நினைவுகளும் அப்படித்தான். அக்ஷராபியாசம். அக்ஷராபியாசம்னா என்னென்னா, சின்ன பிள்ளைக்கு முதல் முதல்ல எழுத்து சொல்லி கொடுக்கறது தான் அக்ஷராபியாசம். அது பெரும்பாலும் விஜயதசமி அன்னைக்கு செய்வாங்க. பிள்ளையோட அப்பா மடியில் உட்காத்தி வச்சு அந்த முதல் எழுத்தான ஆ அப்படின்ற எழுத்தை அப்பாவோட கையை பிடிச்சி எழுத வைப்பாங்க. இல்லாட்டா யாராவது பெரிய ஆசிரியர்கள் இருந்தால் அவங்களும் அதை எழுத வைப்பாங்க. ஆனால் நம்ம கிராமங்களில் பெரும்பாலும் அப்பா மடியில் உட்காத்தி வச்சு அரிநமோத்துன்னு சொல்லி ஆ என்ற எழுத்தை எழுதுவது தான் அக்ஷராபியாசம் அப்படின்ற ஒரு சடங்காக இருந்தது. முதல் எழுத்தை அறித்தல், அறிதல், அதுதான் அந்த சொல்லுக்கான பொருள். இந்த கதையினுடைய தலைப்பு அதுதான் அக்ஷராபியாசம். கதை ஆரம்பிக்கிற போது திருவையாறு, அங்கே தான் கதை நடக்குது. பெரிய உடையார் வீட்டு கல்யாணம் நடந்துட்டுருக்கு. அதில் அந்த சமையல் தலைமை சமையல்காரராக இருக்கிறவர் தவசி அவருடைய பேர். அவர் வந்து ஒரு பெரிய அண்டால் ஏதோ ஒரு இதை போட்டு கிளறிட்டுருக்காரு. அவருக்கு உதவி செய்வதற்குனே பக்கத்தில் இருக்கிற ஐயாறு தான் நம்ம கதையினுடைய கதாநாயகன். ஐயாறு ஒரு பெரிய பூசணிக்காவை டொமால் தரையில் போட்டு உடைச்சான். உடச்சிட்டு அந்த உடைந்த அந்த பகுதிகளை எடுத்து அருவாமனையில் அதை வெட்டிக்கிட்டு இருந்தான். அப்போ சமையல்காரர் அந்த தவசி ஐயா வந்து, ஏ ஐயாரு கொஞ்சம் புகையில் இருந்தால் குடுறா அப்படின்னு கேட்குறாரு. இவன் வந்து இத்தினோண்டு ஒரு சின்ன துணுக்கு புகையில எடுத்து கொடுக்குறான். அடச்சி கழுதப்பால் மாதிரி இதெல்லாம் ஒரு புகையிலையாடா, என்னடா இது, நல்ல கொழுந்தா குடுறா, நான் எங்கே போவேன் சாமி, அதெல்லாம் என்கிட்ட இல்லை அப்படின்னு ஐயாரு வந்து பதில் சொல்கிறான். அதற்கு அந்த சமையல்காரர் சொல்லுகிறாரு, என்னைக்கு பிச்சாண்டி சிங்கப்பூருக்கு புறப்பட்டு போனானோ அன்னியோட எனக்கு புகையில் கிடைக்கிற யோகம் முடிஞ்சு போச்சு, என்ன செய்கிறது. ஆமாம், இருந்தால் வியாழக்கிழமை தவறாமல் ஒரு இணுக்கு புகையிலே எனக்குன்னு அனுப்பிச்சிருவான், பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குடா, நீ வேணால் ஒன்று செய்யன், கல்யாணம் வச்சுருக்காரு இல்லை பெரிய உடையாரு,
அவர் தம்பி சின்ன உடையார் நல்ல புகையில் வச்சுருப்பார், அவர்கிட்ட போய் கொஞ்சம் எனக்கு கேட்டு வாங்கிக்கிட்டு வாயன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் இவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஐயாறு வந்து அவன் கட் பண்ணிகிட்டு இருந்த அந்த பூசணிக்காவெலாம் தூக்கி போட்டுட்டு தரையில் மல்லாந்து விழுந்துட்டான். என்னடாச்சு என்னடாச்சுன்னு அவரை எழுப்புறாரு. எந்த பிச்சாண்டி சிங்கப்பூருக்கு போயிட்டான்னு நீங்கள் சொன்னீங்க? ஆமாம், இந்த ஊரில் 10 பிச்சாண்டியாக கிடக்கான், இருக்கிறது ஒரே ஒரு பிச்சாண்டி, வெத்தலைப்பாக்கு கடை வச்சுருக்கானே அந்த பிச்சாண்டி தாண்டா. அவன் சிங்கப்பூருக்கு போயிட்டானா, எப்போ போனா அப்படின்னு ஐயாறு திகைப்போடு கேட்குறான். அவன் இது 2-3 நாள் முன்னாடி கிளம்பி போனான் அவன். இல்லையே, நான் சனிக்கிழமை போன சனிக்கிழமை அவனை நான் பார்த்தேனே அப்படின்றான் ஐயாரு. ஏய், போன சனிக்கிழமைக்கும் இப்போக்கும் நடுவில் பூமி தன்னைத்தானே 6 தடவை சுத்திக்கிடுச்சுரா, ஒருத்தன் வந்து வெளிநாட்டுக்கு போக முடியாதா என்ன? கப்பலில் ஏறி போயிட்டான் அவன், எனக்கே புகையில கிடைக்கலன்னு என்னை வேதனை பொறுக்க முடியாமல் அவன் கடைக்கே போய் விசாரிச்சுட்டு தானே வந்திருக்கேன், அவன் கிளம்பி போயிட்டான் அப்படின்னு தலைமை சமையல்காரர் சொன்னதுக்கு பிறகு ஐயாரு அங்கே நிற்கவே இல்லை, அப்படியே எழுந்து நடக்கிறான். கொஞ்சம் நேரம் கழித்து ஓட ஆரம்பிக்கிறான். ஐயோ ஐயோ ஐயோ, 300 ரூபாய் கொடுத்து வச்சுருந்தேனே அவங்கிட்ட பிச்சாண்டிக்கிட்ட, 5-6 வருஷமாக சமையல் அடுப்பில் நின்று நின்று வெந்து வெந்து எத்தனை குடம் தண்ணியை சேர்ந்திருப்பேன், எத்தனை கோட்டை அடுப்பில் நின்றுருப்பேன், எத்தனை எண்ணெயில் அப்பளத்தை பொறிச்சிருப்பேன், இவ்வளவும் செஞ்சு 300 ரூபாய் தான் சேர்க்க முடிஞ்சுது, கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு கொடுத்து நீ வச்சுக்கடா பிச்சாண்டி, அப்புறமா எனக்கு வேணுங்கிற போது கேட்குறேன்னு சொல்லி வச்சுருந்தேனே, ஐயோ சிங்கப்பூர் போயிட்டானாமே அப்படின்னு புலம்பிக்கிட்டே ஓடுறான். ரோட்டில் கத்திக்கிட்டே ஓடுறான். திடீர்னு வெறி பிடிச்ச மாதிரி அப்படி இன்னும் 5 மைல் தள்ளி இருக்குது அந்த பிச்சாண்டியோட கடை, அப்படி ஓடி போகிறான் வெறி பிடிச்ச மாதிரி வெயில. அவர் தலைமை சமையல்காரர் சொன்ன பொய்யாவாக இருக்க போகுது, கடையே அடைச்சிருக்கு. பக்கத்தில் இருக்கிற வீட்டிலலாம் போய் விசாரிக்கிறான். அங்கேருந்து கிணத்துல தண்ணி சேர்ந்துக்கிட்டு இருந்த ஒரு அப்பொண்ணு சொல்லிச்சு, அவன் சிங்கப்பூருக்கு போயிட்டான், நீ என்னை இப்போ வந்து கேட்குற அப்படிங்குது, எப்போ வருவான் அப்படின்னு ஐயாரு கேட்குறான். நல்லா கேள்வி கேட்டப்போ, சிங்கப்பூருக்கு போனால் நாளைக்கா வர முடியும், அவன் என்றைக்கு வரானோ, 5 வருஷமோ 7 வருஷமோ 10 வருஷமோ யாருக்கு தெரியும் அப்படின்னு அந்த பொண்ணு தண்ணி சேர்ந்துக்கிட்டே சொல்லுது. அவ்வளவுதான், ஐயாரு டமால்னு தரையில் விழுந்தான். விழுந்தவன் எந்திரிக்கும்போது பழைய ஐயாறு இல்லை, கெக்க 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 கெக்கன்னு சிரிச்சுக்கிட்டே எழுந்தான். அப்படியே பித்து பிடிச்சி போய் தெருவெல்லாம் புலம்பிக்கிட்டு தலையில் அடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். என்ன செய்வது, வீட்டுக்கு வந்த உடனே எல்லோரும் என்னடா என்னடான்னு கேட்டாங்க. கையில் கடைச்சதை எடுத்து பார்க்குறவங்கெல்லாம், ஏய் பிச்சாண்டி என் பணத்தை திருப்பி கொடுறா திருப்பி கொடுறான்னு விறகு கட்டையால் கண்ணுக்கு பட்டவங்களாம் போட்டு போட்டு அடிக்கிறான். அப்புறம் 4 பேராக சேர்ந்து அவனை பிடிச்சி அவனை அமுக்கி அவனை தூணில் கட்டி போட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அதுக்குள்ளே பித்து தலைக்கு ஏறிடுச்சு அவனுக்கு. இந்த பித்துக்கு நடுவில் வந்து திடீர்னு வெறி பிடிச்ச மாதிரி சிரிக்கிறான், குதிரை கணிக்கிற மாதிரி கணிக்கிறான். அப்புறம் ஆனந்த கழிப்பில் பாட்டு வேற பாடுறான். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4-6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி பிச்சாண்டி என் பணத்தை மோசம் செஞ்சாண்டி அப்படின்னு இவனாக வரிகளை போட்டு இட்டு கட்டி, அவனோட குரல் இருக்கே கோவில் கண்டாமணி அடித்த மாதிரி ஒரு சத்தம். என்ன செய்வாங்க அவங்க, பெத்த தாய் கண்ணீர் விட்டா. அப்போ தான் ஐயாருக்கு கல்யாணம் ஆயிருந்தது, ஒரு 6 மாதம் முன்னாடி. அவனுடைய சம்சாரம் பேர் தர்மநாயகி. அவ பாவம் என்ன செய்வா, அவ முகத்தை பொத்திக்கிட்டு விசும்பி 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 அழறா. என்ன செய்யறதுன்னு தெரியாமல் வைத்தியர், ஊர் வைத்தியர், நாட்டு வைத்தியர், கிராமத்து வைத்தியர்கிட்டலாம் காமிச்சு பார்த்தாங்க. அவனோட பித்து ஒன்று இறங்குற மாதிரி இல்லை. என்றைக்கு பித்து பிடிச்சதோ அன்னியிலேருந்து தூக்கமே போயிருச்சு அவனுக்கு. ராத்திரி முழுக்க வீட்டுக்குள்ளே அப்படி ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அவனோட அண்ணனோ அவனோட அம்மாவோ கம்பை எடுத்துக்கிட்டு போய் வாயை மூடுறியா இல்லையா அப்படின்னப்போ ஒரு 5 நிமிஷம் சும்மா இருப்பான். அவங்க அந்த பக்கம் போன உடனே திரும்ப ஆனந்த எக்களிப்பு ஆரம்பிச்சிடும். வீட்டு வாசலில் நின்றுக்கிட்டே இருப்பான். திடீர்னு குதிரை மாதிரி கணிச்சிக்கிட்டு 2 கால் பாய்ச்சல் அப்படியே தன்னோட வயலுக்கு போவான். வயலை ஒரு பார்வை பார்த்துட்டு அதே மாதிரி அங்கே ஒரு தடவை சிரிச்சுட்டு இங்கே வந்து சேருவான். திடீர்னு யாரையாவது எடுத்து அடிக்க ஆரம்பிப்பான். இவங்க பார்த்தாங்க என்ன செய்கிறதுன்னு தெரியல. திருவிடமருதூருக்கு போய் மகாலிங்க சாமிகிட்ட ஒரு மண்டலம் வச்சிருந்து கூட்டிகிட்டு வந்தால் சரியாகும்னு சொல்லி ஒரு மண்டலம் வச்சு பார்த்தாங்க. சோட்டாணிக்கரைக்கு கூட்டிகிட்டு போனாங்க, எதுவுமே சரியாகலை. கடைசியில் அந்த கிராமத்தில் எல்லாராலும் மிகவும் மதிக்கப்படுகிற திருக்குடந்தை சாமியார்கிட்ட கொண்டு போய் காமிக்கலாம். அவர் சாமியார் மாத்திரம் அல்ல, அவர் ஒரு மருத்துவரும் கூட. அவர் வாழ்நாள் முழுக்க
மற்றவர்களுக்கு மருத்துவம் செய்வதிலும் நல்ல விஷயங்களை வந்து எடுத்து சொல்லுவதிலும் கிராமத்தில் சில சமயம் பிரச்சனைகள் வருகிற போது அவர் தான் கூப்பிட்டு ஒரு தீர்ப்பு சொல்ல சொல்லுவாங்க. இதற்காகவே வாழுகின்ற ஒரு சாமியார் அவர், அவரை போய் பார்க்குறாங்க. அவர் மேலே ஊரில் எல்லாருக்கும் பெரிய மரியாதை உண்டு. அவர் ஐயாரு பார்த்த உடனே அவரே கலங்கி போயிட்டார். நல்லா இருந்தா நேடா, என்ன வேலை செய்வான், என்னடா இப்படி ஆயிட்டான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரத்தை வச்சு பூஜை செஞ்சு பார்த்தாரு. 7 நாள் பூஜை நடந்தது. பூஜையெல்லாம் நல்லா தான் நடந்தது. ஐயாருக்கு கொஞ்சம் கூட சரியாகிற மாதிரியே இல்லை. ஐயாரோட அம்மாவையும் அண்ணாவையும் கூப்பிட்டு சொன்னார், நான் போட்ட எந்திரத்துக்கு அவனுக்கு பேயி பிடிச்சிருந்ததுன்னா கதறிக்கிட்டு ஓடி இருக்கும், எதுவுமே சரியாகலை. அதனால் இது வந்து இந்த பிறவியில் போன பிறவிலெல்லாம் அவன் செஞ்ச எல்லா கர்மாவும் முடிஞ்சு போகிறதுக்காக இப்படி ஒரு வியாதி அவனுக்கு வந்திருக்கு. இதை அனுபவிச்சுட்டு அவன் செவத்தோடு கலந்து போயிட போகிறான். அதனால் ரொம்ப பெருசாக பாராட்டாதீங்க, அப்படியே கொண்டு போய் மனசு நோகாமல் வச்சுக்குங்கன்னு சொல்லி திருக்கோடந்த சாமியே சொன்னதுக்கப்புறம் அவங்க வேறு எங்கே போக முடியும், வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. வீட்டில் வந்து அந்த கிராமத்து வீடு தானே, அதில் நெல்லெல்லாம் கொட்டுற மாதிரி ஒரு சின்ன அறை இருந்தது. அந்த அறையை அவனுக்குன்னு விட்டு கொடுத்துட்டாங்க. அவன் அங்கேயே இருந்தான், ஆனால் வாய் மூடவே மூடலை, மூடாத வாய். திடீர்னு ராத்திரி அந்த வீட்டுக்கு யாராவது இரவு நேரத்தில் வந்தாங்கன்னா ஒரு 7-8 பேர் நின்று கோர்ட்டில் பேசுகிற மாதிரி அவங்க நினச்சிப்பாங்க. அப்படி ஐயாறு விதவிதமான குரல்களில் பேசுவான். ஏய், நீயெல்லாம் ஒரு சமையல்காரனடா, 40 பேருக்கு ஒரு ரசம் வாங்கிய போட்டு பெரட்டி அண்டாவை இறக்க துப்பில்லாதவன்லாம் சமையல்காரன் வந்து நிற்கிறியா அப்படின்னு திடீர்னு தன்னை தலைமை சமையல்காரர் தவசியாக பாவித்து கொண்டு அவருடைய குரலில் பேசுவான். அடுத்த நிமிஷமே அன்னதான ஐயர் 40,000 மூட்டை கேட்டார். நம்ம வந்து 20,000 மூட்டையை கூட இன்னும் தேக்க முடியல. நீ அதுக்கு கொண்டு வந்திருக்கிற மாட்டை பார்த்தா பூனை மாதிரி இருக்குது, இப்படி ஒரு மாட்டை வச்சுக்கிட்டு எப்படிடா அரிசி மூட்டை எடுத்துகிட்டு போவ, மடப்பையன் மடப்பவையன்னு சொல்லி அங்கே இருக்கிற இந்த பெஞ்சையோ ஏதோ போட்டு பழார் பழார்னு வாழை மட்டையால் அடிக்கிறான். அவனோட குரலும் அவனுடைய வேதனையும் அவங்களுக்கு பொறுக்க முடியல. அடித்து பார்த்தாச்சு, அதட்டி பார்த்தாச்சு, என்ன சொல்லியும் 5 நிமிஷம்தான் சும்மா இருப்பான். திரும்பவும் அந்த கர்ஜனை குரலில் அவனால் பேசாமல் இருக்க முடியாது. அப்புறம் வீட்டு வாசலே நின்றுட்டுருப்பான். திடீர்னு ஒரு நாள் தன்னுடைய வயலெல்லாம் போய் பார்த்து வயல் வேலையெல்லாம் செய்வான். பசுமாட்டை கூட்டிகிட்டு போய் குளிப்பாட்டி கூட்டிகிட்டு வருவான். இதெல்லாம் செஞ்சிட்டு இருந்தான், ஆனால் வாய் மட்டும் ஓயாத வாயாக போச்சு. என்ன செய்வா அவனுடைய மனைவி, இப்போ தான் கல்யாணம் ஆகி 6 மாதம்தான் இருக்குது. கணவனோட வாழ்கின்ற அந்த வாழ்க்கையை இன்னும் முழுக்க கூட துவங்காத ஒரு காலகட்டம், என்ன செய்வா அவ? உடனே ஐயாருடைய அம்மா சொல்லிட்டாங்க, சம்பாதிக்காதவனுடைய பொண்டாட்டியெல்லாம் நாங்கள் வச்சு காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி ஐயாருவனுடைய மனைவியை அவள் அம்மா வீட்டுக்கே அனுப்பிச்சிட்டாங்க. அம்மா வீடுனா இங்கே எல்லாம் உறவு முறை தானே, ஒன்று 7 வீடு 8 வீடு போட்டு அவங்க அம்மா வீடு இருந்தது. அவள் போய் அங்கே இருந்துட்டு இருந்தா. ஐயாரு பாதி நேரம் இங்கே தான் இருப்பான். ராத்திரியில்தான் அவனுக்கு தூக்கமே கிடையாது. இந்த மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு உறங்கவே முடியாது இல்லையா, அது ஒரு மருத்துவ ரீதியான உண்மை தானே. அவனுக்கு தூக்கமே கிடையாது. ராத்திரியெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பான், கத்திக்கிட்டே இருப்பான், வேறு வேறு குரல்களில் பேசுவான். திடீர்னு ஓடி போய் மனைவி வீட்டு திண்ணலை போய் உட்காந்துப்பான். காலையில் ஆனவொடனே திரும்பி வருவான். எங்கே போகிறான், எங்கே இருக்கான்னு தேடுறதெல்லாம் இவங்க விட்டுட்டாங்க. என்ன தான் செய்ய முடியும், இதுதான் விதி, பொறுத்து போக வேண்டியது தான் அப்படின்னு அவங்க இந்த வாழ்க்கைக்கு பழகிட்டாங்க. இப்போ அதை கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஓடி போச்சு. அப்போ ஐயாருவனுடைய மனைவி அவங்க ப்ரெக்னெண்ட் ஆனாங்க, கருவுற்றாங்க. அவங்க பிள்ளை பிறந்தது. பிள்ளை பிறந்ததுக்கு மாமியார் போய் பார்க்க கூட இல்லை. மாமியாரோ கொழுந்தனாரோ ஓரகத்தையோ யாருமே போய் பார்க்கல. அவங்களோட பேச்சுவார்த்தையை முழுமையாக இவங்க நிறுத்திக்கிட்டாங்க. ஐயாரு மட்டும் அப்பப்போ போவான், வீட்டு வாசலில் நிற்பான், பிள்ளைய பார்ப்பான், திரும்பி வந்துடுவான். அவங்க அம்மா வந்து அங்கே போனாலே அடிப்பாங்க, சூடு வச்சுருவேன், அந்த வீட்டுக்கு மானம் கேட்டவங்க கூட போக மாட்டான்னு சொல்லி ஐயாருவா அடிப்பாங்க. இவனை யார் கண்ட்ரோல் பண்ண முடியும், இவன் போவான் வருவான் இப்படியே இருந்தது. இப்போ பிள்ளைக்கு 5 வயசாயிருச்சு. 5 வயசான உடனே ஐயாருவனுடைய மனைவிக்கு ஒரு ஆசை வந்தது, பிள்ளைக்கு படிப்பு சொல்லி கொடுக்கணும்னு ஒரு ஆசை வந்தது. விஜயதசமி வரத்துக்கு 1 மாதம் இருந்தது. படிப்பு சொல்லி கொடுக்கறதுக்கு விஜயதசமி தானே நல்ல நாள். அன்றைக்கி தான் அப்பாவோட மடியில் பிள்ளைய உட்காத்தி வச்சு அரிணமோத்துன்னு சொல்லி அவனுடைய கையால் நெல்லில் முதல் எழுத்து ஆனான்ற எழுத்தை எழுத வச்சு அப்படித்தான் படிப்பு சொல்லி கொடுக்க ஆரம்பிப்பது அன்றைக்கு கிராமங்களில் வழக்கமாக இருந்தது. அதனால் தர்மசம்வதினி வந்து இங்கே தன்னுடைய மாமியாரை பார்த்து
பிள்ளைக்கு எழுத்து சொல்லணும், அப்பா மடியில் உட்காத்தி வச்சு தான் சொல்லணும், அதனால் விஜயதசமி அன்னைக்கு நீங்களாம் எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டா. அவ்வளவுதான் மாமியாருக்கு கண் செவந்து போச்சு, அப்படியே பொங்கி எழுந்துட்டா. யார் பெத்த பிள்ளைக்கு யார் மடியில் உட்காத்தி வச்சுட்டின்னு அரிணமுத்து சொல்கிறது அப்படின்னு கேட்டால், மருமகளுக்கு உடம்பெல்லாம் வெல வெளுத்து போச்சு, பேச்சே வரலை, நாக்கு குழறி கண்ணிலேருந்து தண்ணி தான் கொட்டுது, என்ன அத்தை சொல்கிறீங்க, என்ன பேச்சு பேசுகிறீங்க அப்படின்னு பாவம் அந்த பரிதாபத்துக்குரிய பொண்ணு அழறா. ஏன் மடியில் உட்காத்தி வச்சு மொதல் எழுத்து எழுத வைக்கணும்னா, உங்கள் வீட்டுக்கு எதிர் வீட்டில் இருக்கானே கனகசபை அஞ்சுவேலிக்கு சொந்தக்காரன், அவன் மடியில் உன் பிள்ளையை உட்காத்தி வச்சு எழுத்தி சொல்லக்கூடி, என் பிள்ளை தான் கிடச்சதா, அவன் முக்கா பைத்தியமாக இருக்கான், அவனை நீங்களாம் சேர்த்து முழு பைத்தியமாக அடிக்கிறீங்களா அப்படின்னு மாமியார்காரி சொல்லிட்டா. அவ்வளோதான், ஐயாருவனுடைய மனைவிக்கு வார்த்தையே வரலை, கதறி கதறி அழுதுகிட்டு வீட்டுக்கு போனால், போய் தன்னுடைய அண்ணன்கிட்டையும் தன்னுடைய தம்பிக்கிட்டையும் தன்னுடைய அம்மா அப்பா கிட்டையும் சொன்னான். அவங்க எல்லாரும் படமாதி திரண்டு ஐயார் வீட்டுக்கு வந்தாங்க. ஐயாருடைய அம்மாவும் அவன் அண்ணனும் இங்கே நிற்கிறாங்க, ஓரகத்திலாம் நிற்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க, ஒருத்தர் பேச்சை கேட்டு ஒருத்தர் பதில் சொன்னாங்க, அப்புறம் ஒருத்தர் பேச்சுக்கு இன்னொருத்தர் இடம் கொடுக்காமலே கத்த ஆரம்பித்தாங்க. உன்னுடைய குடும்பம் பற்றி தெரியாதா, நீ எப்படி, உங்கள் அப்பா எப்படி, உங்கள் பாட்டி எப்படி இப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் வசை மாறி பொழிந்து கொண்டார்கள். சண்டை, பெரிய சண்டையாகி கைகலப்பில் முடிகிற நிலைமை வந்தது. அப்போ ஊர் பஞ்சாயத்து தலைவராக இருக்கிற சீதாராம பிள்ளை அங்கே வந்தார், என்னென்னவோ செஞ்சு பார்த்தாரு, இந்த தகராறு ஓயிற மாதிரி இல்லை. கடைசியில் அவர் சொல்லிட்டார், இதை பாருங்கள், இதெல்லாம் வந்து நம்மால் தீர்த்து வைக்க முடியாது, திருக்கொடந்தை சாமியை போய் பாருங்கள், அவர் மேலே உங்கள் ரெண்டு குடும்பத்துக்கும் பெரிய மரியாதை இருக்குது, இந்த கிராமமே அவரை விழுந்து கும்பிடுது, அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி நடந்துக்கலான்னு சொன்னார். இந்த தீர்ப்பு எல்லாருடைய மனசுக்கும் சரியான தீர்ப்பாக இருந்தது. அப்புறமா தனித்தனியாக ரெண்டு குடும்பமும் போய் திருக்குழந்த சாமியை பார்த்து அவங்கவுங்க தரப்பை சொன்னாங்க. பஞ்சாயத்து தலைவரும் போய் பார்த்து, சாமி என்னால் இதை தீர்க்க முடியல, நீங்கள் வந்து ஒரு நல்ல வார்த்தை சொல்லி போடணும், நீங்கள் சொல்கிறது என்ன தீர்ப்போ அதை ரெண்டு குடும்பமும் ஏற்றுக்கும், இந்த ஊரே ஏற்றுக்குன்னு சொன்னார். திருக்குழந்த சாமி கிளம்பி வந்தார். வந்த உடனே, எந்திரம் வச்சு பூஜை செய்கிறீங்களா சாமி, என்ன செய்யறது, பூஜையெல்லாம் செய்யலை, நான் வந்து வந்தது ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக, இந்த பிரச்சனை வந்து ஒரு பூட்டு மாதிரி, இந்த பூட்டினுடைய சாவி ஐயாருக்கிட்ட தான் இருக்குது, பதில் அவன்கிட்ட தான் இருக்குது, ஆனால் அந்த பதிலை கேட்டு வாங்குகிற நிலைமையில் அவனுடைய புத்தி இல்லை, அதனால் அவனுக்கு பின்னாடியே போய் அந்த பதில் கிடைக்குதான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சாமி சொன்னார். சாமி ரொம்ப பிஸியான ஆள், எத்தனையோ ஊரில் எத்தனையோ பஞ்சாயத்துக்கு அவரை கூப்பிட்டுட்டே இருக்காங்க, பல பேர் உடம்பு முடியாத நோயாளிகளும் சாமியுடைய மருந்து தான் நம்பியிருக்காங்க. இருந்தாலும் சாமி வந்து ஐயாருவின் குடும்பத்து மேலே அவருக்கு நல்ல மரியாதை உண்டு, அவங்க பல்லாண்டு காலமாக சாமியை வந்து மலை போல் நம்பிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பை சொல்ல வேண்டிய தார்மீக பொறுப்பு தனக்கு இருக்குதுன்னு நினச்சதுனால சாமி வந்து அங்கேயே இருந்தார். ஒரே வேலை தான், ஐயாரு பின்னாடியே போகிறது தான். ஐயாரு பின்னாடி போக முடியுமா, புயல் காற்று பின்னாடி யாருங்க போக முடியும், அவன் அவன் தூங்குறதே கிடையாது, காலையில் எப்போ அவன் எந்திரிக்கிறான், எப்போ வெளியில் கிளம்புறான்னு யாருக்கும் தெரியாது. சாமிக்கு பாவம் வயசாகிடுச்சிருந்தாலும் முடியாமல் தூக்கத்தை குறைச்சிக்கிட்டு ஐயாரு பின்னாடியே போயிட்டு இருந்தார். திடீர்னு யானை கத்துற மாதிரி கத்துவான், குதிரை கணிக்கிற மாதிரி கணிப்பான், சிங்கம் மாதிரி கர்ஜிப்பான், அப்புறம் அப்படியே ஓடிப்போவான். சாமி உடம்பு தூக்கிட்டு பின்னாடியே ஓடும், தன்னுடைய வயலுக்கு போய் நின்று வயலை பார்ப்பான். சாமி இந்த வருஷம் எலி வெட்டு அதிகமாக இருக்குது சாமி, நீங்கள் மந்திரம் போட்டு எல்லா எலியும் கொல்லுங்க சாமி அப்படிம்பான். அதுக்கப்புறமா மாடெல்லாம் குளிப்பாட்டிட்டு வருவான். ஏதாவது ஒரு வரப்பில் வறண்டு போன மாட்டு சாணத்தை பார்த்தா விடமாட்டான், அந்த சாணத்தை அப்படியே தூக்கிக்கிட்டு வந்து தன்னுடைய குடும்பத்துக்கு சொந்தமான வயலில் போடுவான். அப்புறம் நிறைய சாணம் இருந்தால் அவனால் தூக்க முடியாது, சாமி நீங்கள் ஒரு கை பிடிங்க, நீங்களும் தூக்கி வந்து போடுங்க அப்படின்னு சாமிக்கும் ஒரு வேலை வைப்பான். அவன் பின்னாடி போய் 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 களைச்சி போனார் தவிர சாமி பிரச்சனைக்கு ஒரு முடிவும் கிடைக்கல. அப்புறம் ஊரில் இருக்கிறவங்க எல்லாரையும் ஒத்தரா கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சாரு. விசாரணை தானே, ஊரில் இருக்கிற பாட்டிங்கள்ட்டெல்லாம் விசாரித்தார். அப்புறமா அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வர்ற வயலில் வேலை செய்கிறவங்க, ஊர் கிராமத்தில் கிணத்துல தண்ணி இழுக்க வர பெண்கள் எல்லாத்தையும் சாமி பேச்சு கொடுத்து பார்த்தாரு. எல்லாரும் சாமிகிட்ட பேசுகிறவங்க தானே, ஆனால் முடிவு ஒன்றும் கிடைக்கல. ரெண்டு பக்கமும் முடிவு இருக்குது. சில பேர் சொன்னாங்க, சாமி நெருப்பு இல்லாமல் புகையுமா சாமி, எதிர் வீட்டில் அஞ்சு வேலைக்காரன் இருக்கான், அப்படி அப்படி தான் இருக்கும், இந்த பொண்ணு சின்ன பொண்ணு, இவனா பைத்தியக்காரனாயிட்டான், அப்படி அப்படி தான் சாமி இருக்கும், ஒன்றுமே இல்லாமல் ஒரு பேச்சு கிளம்புமா சாமி, இது ஒரு தரப்பு. இன்னொரு தரப்பு, ஐயோ அந்த பொண்ணு கண்ணகி மாதிரிங்க, வாயை திறந்து சொல்லக்கூடாது, தப்பாக ஒரு சொல்லு சொன்னால் நம்ம குடும்பமே நாசமாக போயிடும், அப்போலாம் ஒரு பேச்சு கிடையாது, இப்படி ஒரு தரப்பு.
ரெண்டு தரப்பும் இப்படி மாறி மாறி சொல்ல சாமிக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல. ஐயாரோட அம்மாட்ட அதுக்கப்புறம் ஐயாரோட அண்ணன் சம்சாரத்திட்டெல்லாம் விசாரித்து பார்த்தா ஐயாரு மனைவியை பற்றி வண்டி வண்டியாக கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அவள் தழுக்கிக்கிட்டு திரியறதும் அவள் மினிக்கிட்டு திரியறதும் அவளுடைய நட உட பாவனைலாம் பாருங்கள். புருஷனுக்கு பித்து பிடிச்ச பொம்பளை இப்படியா இருப்பா, அவளே பிச்சைக்காரி மாதிரி ஆயிடுவாள். அவள் பாருங்கள், ஒரு எடை குறைஞ்சுதா அவளுக்கு, கொஞ்சமாவது ஏதாவது வாட்டம் உடம்பில் தெரியுதா, உடனே பிள்ளையை பெற்றுக்கிட்டு இருக்கா. என்ன சாமி இதெல்லாம் தெரியாத மாதிரி நீங்கள் வந்து கேட்குறீங்க. இது அந்த தரப்பு. அந்த தரப்பில் போய் கேட்டால் ஐயாருவனுடைய சம்சாரத்தோடைய அண்ணன் தம்பி அவங்க அம்மாட்டெல்லாம் போய் கேட்டால் கண்ணீர் விட்டு அழறாங்க. இது ஒரு புழுங்க, இது பச்சை பிள்ளைங்க, எதுவுமே தெரியாதுங்க, இவள்கிட்ட இப்போ இவளை பற்றி இப்படி அபவாதம் சொல்லலாமா அப்படின்றாங்க. சாமி பைத்தியமே பிடிச்சிடற மாதிரி ஆயிடுச்சு. என்ன தான் செய்வார், இந்த காலமாக இருந்தால் டிஎன்ஏ டெஸ்ட்டு பண்ணலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம்லாம் இருக்கும். இது நம்ம கதை நடந்து 50-60 வருஷம் ஆகுது. சாமிக்கு என்ன செய்யறதுனே தெரியல. திரும்பவும் ஐயாரு பின்னாடியே போகணும், இதை தவிர வேறு ஒன்றும் அவருக்கு தெரியல. எல்லா வேலையும் விட்டுட்டு அங்கேயே இருக்கார். நவராத்திரியே ஆரம்பிச்சிருச்சு ஆச்சு. நவராத்திரி முடிஞ்சு 5-6 நாள் ஆயிடுச்சு. இன்னும் 4 நாளில் விஜயதசமி. இன்னும் சாமிக்கு ஒரு முடிவும் கிடச்சாப்புல இல்லை. என்ன செய்யறது, மத்தியான வேலை நல்லா சாப்பிட்டாரு. புரட்டாசி மாத வெயில் அப்படியே கண்ணை குத்திச்சு. அப்படியே படுத்தார், தான் அறியாமல் தூங்கிட்டார். தூக்கி வாரி போட்டு எழுந்து பார்த்தா ஐயாரு காணலை. ஐயார் எங்கே, ஐயார் எங்கண்ணே, அது எங்கே தெரியுதோன்ட்டாங்க. யார் அவனை ட்ரேஸ் பண்ணிகிட்ருக்கிறது. சாமி அலைய கொலையே ஓடினார். அவர் நினச்ச மாதிரி ஐயார் தன்னுடைய வயலில் தான் நின்றுட்டுருப்பான்னு அங்கே போய் பார்த்தார். ஆனால் ஐயார் தன்னுடைய வயலில் நிற்கலை. தன்னுடைய வயலுக்கு பக்கத்திலே இருக்கிற சிறிய உடையாருடைய சின்ன உடையாருடைய வயலில் நின்றுட்டுருக்கான். அந்த வயலில் எரு அடிச்சிருந்தாங்க. அங்கே இருக்கிற எருவில் மிச்சம் மீதி இருந்ததெல்லாம் எடுத்து எடுத்து தன்னுடைய வயலுக்கு தூக்கி போட்டிருந்தான். ஏ ஐயாரு என்ன செய்கிற அப்படின்னு சாமி கேட்டார். சாமி அங்கேயே இருங்க, நீங்கள் தூங்கி முழிக்கிறதுக்குள்ளே வந்துடலான்னு வந்தேன், அதுக்குள்ளே கண்டுபிடிச்சி வந்துட்டீங்க. நீங்கள் அப்படியே இருங்க, ஒரு 10 நிமிஷம் வேலை இருக்கு. என்ன வேலைடா செய்கிற ஐயாரு அப்படின்னு சாமி கேட்குறாரு. என்னோடய வயலுக்கு எரு அடிக்கிறேன். எரு அடிக்கிறதுனாக்க பக்கத்து வயலில் அடித்த எருவில் இருந்த மிச்சம் மீதி எல்லாத்தையும் தூக்கி இங்கே போடுற, அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் இங்கே சேர்க்கறதுக்கு பேராக எரு அடிக்கிறது. என்ன சாமி இப்படி சொல்லிட்டீங்க, சின்ன உடையாருக்கு 30 வேலி நிலம் இருக்குது, புள்ள குட்டி எதுவும் கிடையாது. அவர் வயலில் கொஞ்சம் கம்மியாக வளைஞ்சால் என்ன கெட்டு போச்சான், நம்ம வயலுக்கு நல்லது தானே அப்படின்னு ஐயாரு பதில் சொன்னான். சாமி ஐயாரு முகத்தையே பார்த்தாரு, ஒரு முடிவுக்கு வந்தார். நேராக வீட்டுக்கு வந்தார், எல்லாரையும் கூப்பிட்டு அமிச்சாரு. ஐயாருவனுடைய அம்மா அண்ணா அண்ணா சம்சாரம் எல்லாரையும் கூப்பிட்டு அமிச்சாரு. அதே மாதிரி ஐயாரு மனைவியினுடைய வீட்லேயே இருக்கிற எல்லாரையும் வர சொன்னார். ஊர் பெரியவங்கள்லாம் வர சொன்னார். அத்தனை பேரும் வந்து குழுமி இருந்தாங்க. சாமி ஒரு நாற்காலியில் உட்காந்துக்கிட்டார். நேராக ஐயாருடைய அம்மாவின் முகத்தை பார்த்து சொன்னார், இதை பாருமா, அபவாதமாக ஒரு பெண்ணை பேசினா பரம்பரை பரம்பரையாக அந்த குடும்பமே நாசமாக போகும். எந்த சந்தேகத்தையும் மனசில் வச்சுக்காதீங்க. இந்த பிள்ளை ஐயாருக்கு பிறந்த பிள்ளை தான். ஐயாரு மடியில் உட்காந்து தான் அரிணமோத்து சொல்லி பாடம் படிக்க ஆரம்பிக்கணும்னு தன்னோட தீர்ப்பை சொல்லிட்டாரு. அப்படியே ஒரு குண்டூசி கீழே விழுந்தா கூட கேட்குற மாதிரி ஊர் முழுக்க அமைதியாக இருந்தது. ஐயாருவனுடைய மனைவி மட்டும் விசும்பி விசும்பி அழுதுகிட்டே சாமி காலில் வந்து விழுந்தா. என் உயிரை காப்பாத்தின சாமி, நீ செஞ்சதை நான் என் வாழ்நாளெல்லாம் மறக்க மாட்டேன், நீ நல்லா இருப்பேன்னு சொல்லி அந்த சின்ன பெண்ணு கதறி கதறி அழறா. அவளோட அம்மாவும் சேர்ந்து அழறா. அப்போ தயங்கி தயங்கி ஐயாருவனுடைய அண்ணன் கேட்டான், சாமி இவனே கோட்டிக்கார பையன், இவன் அறிவில்லாதவன், பைத்தியம் பிடிச்சவன், நீங்கள் எப்படி சாமி சொல்கிறீங்க அப்படின்னு தயங்கி தயங்கி கேட்டான். சாமி சொன்னார், இது பாருப்பா, சந்தேகன்றது பேய் மாதிரி, அதுக்கு கொஞ்சம் நூலிழை அளவு மனசுக்குள்ளே இடம் கொடுத்துட்டிங்கன்னா அது பிரம்மாண்டமாக வளர்ந்துடும், அதுக்கு இடமே கொடுக்கக்கூடாது. இப்போது ஐயாருக்கும் மனநிலை சரியில்லை தான், தன்னை வந்து அவன் ஏமாத்திட்டான்னு சொல்லி இன்னமும் அந்த வேதனையில் அவன் மனசு சரியில்லாமல் தான் இருக்கான். ஆனாலும் கூட அகங்காரம் மமகாரம்னு ரெண்டு சொல்லுவாங்க இல்லை, நான் என்கிற உணர்வு, என்னுடையது என்கின்ற உணர்வு, இது ரெண்டும் ஐயாருக்கு போகலை. நான் பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன், உங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் ரகசியமாக தன்னுடைய பிள்ளைக்கு மிட்டாய் கொண்டு போய் கொடுக்குறான், இவன் எங்கேயாவது வேலை செஞ்சு இவன் கையில் 2 காசு இருந்தால் அதை கொண்டு வந்து தன் பிள்ளைக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குறான். அகங்காரமும் மமகாரமும் போகாத வரையில் நம்ம சந்தேகமே படக்கூடாதுப்பா, நல்ல பொண்ணு மேலே தப்பு சொல்லாத அப்படின்னு தீர்ப்பை சொல்லிவிட்டு எத்தனை வேலை எனக்கு இருக்குதுன்னு சொல்லி சாமி
திருவையாருக்கே நடையை கட்டிட்டாரு. சாமி சொன்னதுக்கு பிறகு நாம் என்ன சொல்ல முடியும், அவர் சொன்னால் சரியாத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஐயாருவினுடைய அம்மாவும் தன்னுடைய மருமகளை திரும்ப தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. அந்த விஜயதசமி அன்றைக்கு ஐயாருவின் மடியிலே உட்கார்ந்து கொண்டு தான் அவனுடைய மகன் உண்டி என்று அழைக்கப்படுகிற அந்த சின்ன பையன் அரிணமுத்து சொல்லி ஆ என்ற எழுத்தை எழுதி கல்வி கற்க ஆரம்பித்தான் என்று கதையை முடிக்கிறார் ஜானகிராமன். ரொம்ப சுவாரஸ்யமான கதையில் அந்த காலத்து கிராம வாழ்க்கையில் ஒரு பெரியவர்னு ஒருவரை மதித்து அவர் தீர்ப்பு சொன்னால் அது சரியாகத்தான் இருக்கும் என்று கள்ளம் கபடம் இல்லாத நெஞ்சத்தோடு எல்லாரும் ஏற்றுக்கொண்ட போது வாழ்க்கை எவ்வளவு எளிமையாக இருந்திருக்கிறது இல்லை. அதே மாதிரி தீர்ப்பு சொல்லுகிற பதவியில் இருக்கிறவரும் இது ஒரு சாதாரண விஷயம்னு நினைக்காம தன்னுடைய எல்லா முயற்சிகளையும் எடுத்து அவனுக்கு பின்னாடியே போய் அவனுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து நினைவுகள் மங்கி போயிருக்கலாம், ஆனால் நான் என்னுடையது என்ற எண்ணம் அவனுக்கு போகலை. அதனால் அவன் வந்து நிச்சயமாக இந்த பிள்ளை அவனுக்கு பிறந்த பிள்ளை தான் என்று அவர் தீர்ப்பு சொன்னதில் இருக்கிற அந்த விவேகத்தையும் யோசித்து பார்க்கிற போது அந்த நாள் வாழ்க்கைக்கே திரும்பி போய்விடலாமா அப்படின்னு நமக்கும் ஏக்கமாக தான் இருக்குது இல்லை. நன்றி, வணக்கம். Hats and Guard.